ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டாவோட CBR150R அப்படிங்கிற என்ட்ரி லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபுல்லி ஃபைட் மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க. CBR150R வெர்ஷன் 2.0 அப்படிங்கிற நேமில் R15 கில்லர் அப்படின்னா அது டெஃபினட்டாக ஹோண்டாவோட CBR மாடலில் தான் இருக்கும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க, அட் த சேம் டைம் செமையான ப்ரைஸிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தாறுமாறான ஃபீச்சர்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் வரப்போகுது, ப்ரைஸ் என்ன, ஏன் R15 கில்லர் அப்படின்னு சொல்கிறோம், எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு ஹோண்டாவோட CBR சீரீஸ் பிடிக்குமா, இல்லாட்டி யமஹாவோட R15 பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிராண்ட், ஒரு சீரீஸ் அப்படின்னா CBR சீரீஸை நம்ம சொல்லலாம். பட் லேட்டராக பார்த்தீங்கன்னா ஹோண்டா இதில் வந்து BS6 எமிஷன் ஆர்ம்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியல. அட் த டைம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய ஃபுல்லிஃபைடு மோட்டார் சைக்கிள்ஸ் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு வந்துச்சு, நல்ல கான்ஃபிகரேஷன்ஸோட. ஸோ அவங்களால கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸை கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால தான் இந்தியாவிலேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. இதுதான் ட்ரூ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா R15R இருக்கட்டும், RS200, KTM வந்தது, இந்த மாதிரி நிறைய பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறான சேல், பெஸ்ட்டான இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் அவங்களுடைய பிளேஸை வந்து பிடிச்சாங்க. ஹோண்டா இப்போ பார்த்தீங்கன்னா CBR சீரீஸ் நாங்கள் திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஹோண்டாவோட CBR சீரீஸ் மட்டும் வரப்போகிறது இல்லைங்க, ஹோண்டாவோட கஃபே ரேசர், ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா 350cc கஃபே ரேசரும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம செப்பரேட்டாக வீடியோவில் பார்க்கலாம். இந்த CBR150R பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 1,85,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து இந்த பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக R15 ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த CBR150R அப்படி என்ன கொடுத்துருக்காங்க, R15 கில்லர், R15 அடி, இதெல்லாம் நம்ம பேசுகிறோமே, அப்படி என்ன இந்த CBR150R இருக்குன்னு யோசிக்கிறீங்க. இந்த CBR150R 185,000 ரூபாய்க்கு தாறுமாறான ஃபியூச்சர்ஸ், பெஸ்ட்டான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149.4cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் இந்த பைக்கில் இருக்குது. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா 17.8 ஹார்ஸ் பவரும் 14.2 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். அஃப்கோர்ஸ் R15 விட கம்மியான ஒரு பவர் அண்ட் டார்க் தான் இருந்தாலும் இந்த பைக் வந்து தாறுமாறாக இருக்கும். கண்டினியூவாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா CBR-ஐ மட்டும் நான் பேசலை, அட் த டைம் R15 ஒரு சின்ன கம்பேர் தான் பார்க்க போகிறோம். இந்த CBR150R 6-speed ஏர்பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 40-45 km/L மைலேஜ் கொடுக்கும். சேம் டைம் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140+ இந்த பைக்கால் தாராளமாக போகும். இந்த CBR150R இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CBR-ஓட டிசைன் பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. இந்தியாவில் பை ஃபங்க்ஷனலாக, அதாவது ஒரு பை ஃபங்க்ஷனலாக ஒரு ஹாலோஜன் ஹெட் லேம்ப் தான் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் டைம் இருக்கும்போது. பட் இப்போது CBR-ஓட 500R அண்ட் 650R-ஓட எக்ஸாக்ட் டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த பைக்ஸோட டிசைன், டியூல் ப்ரொஜெக்டர் LED ஹெட் லேம்ப்ஸ் வந்து இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஷார்ப்பான, ரொம்பவே ஸ்லீக்கான ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் வந்து இந்த என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபயர்டு மோட்டார் சைக்கிளான CBR150R-க்கு கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனும் கொடுத்துருக்காங்க. டியூல் டிஸ்க் பிரேக் ஃப்ரண்ட் அண்ட் ரியர், ஹைட்ராலிக் சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் டியூல் சேனல் ABS ஆஃபர் பண்ணுறாங்க. TFT கலர்டு இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100/80 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும், 130/70 செக்ஷன் டயர் வந்து ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி ஃபியூச்சர்னு சொன்னமே என்ன ஃபியூச்சர் இருக்குது, இதோ பார்த்துடலாங்க. ஹோண்டாவோட ட்வின் LED ஹெட்லாம்ப்ஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லைட் வெயிட்டான பாடி ஒர்க்ஸ், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல், இம்ப்ரெசிவான டிசைன், வைடான டயர்ஸ், ஹெட் டர்னிங்கான டிசைன், கோல்டன் யூஸ்ட் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், இதெல்லாத்தையும் நம்ம சொன்னாலும் ரியலாக நம்ம ரெகுலரான லைஃப்பில் நமக்கு யூஸ் ஆகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிளஸ்டர் நம்ம கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவோம். கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் இருக்குது. இந்த பைக்கை பொறுத்தவரை டியூல்ஸ்ல ABS அப்படிங்க இருக்கிறதுனால நம்ம எதை பற்றியும் ஃபீல் பண்ண தேவை கிடையாது. கர்ப் 139 kg கண்டிப்பாக லைட் வெயிட்டான பைக் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160mm இருக்குது, கண்டிப்பாக இதுவும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 12 liters கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இந்த பைக்கோட கம்ஃபர்ட் ஃபீச்சருக்கு வரலாங்க. கம்ஃபர்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இதில் ஸ்டெப் அப் சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட் சீட் அப்படின்னும் போது பில்லியனுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள்னஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா ரைடருக்கு தான் அந்த இடத்துல வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் அப்படிங்கிறதுனால, ஸோ அதை நம்ம பார்த்து தான் வாங்கணும். ஸோ வாங்கிட்டு மாடியில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குன்னா அது வந்து பிராண்டோட தப்பு கிடையாது. ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம தான் பார்த்து வாங்கணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த CBR150R பில்லியன் கிராப்ரெல்ஸ் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி பேசலாங்க.
ஹோண்டா வந்து இன்னைக்கு வரைக்கும் பில்டு குவாலிட்டியை அவங்க வந்து எதுக்குமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன்ஸில் ஹோண்டா சிபிஆர் 150R லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு பைக் மட்டும் லான்ச் பண்ணுறது கிடையாது, சிபிஆர் 250R வரும் இந்த பைக் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக ஒர்த்தியான ஒரு பைக், வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். இது இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா பாருங்கள், டெஃபினட்டாக R15 Version 4 கில்லர் இதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா, இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். அண்ட் இந்த வீடியோக்கு அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு லைக் பண்ணுவீங்க இல்லையா, அதையும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.